Welcome to TSS Studios. Hi friends, எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கும் ஒரு சினிமா கதை தான். தமிழ் படங்களில் நிறைய லாஜிக் மீறல்கள் இல்லைங்களா, அது எல்லாருக்குமே தெரியும். சில சமயங்களில் லாஜிக் பார்த்தா படம் எடுக்க முடியாது அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம அதை ஏற்றுக்கிறோம். அது ரொம்ப நம்ப முடியாமல் இருக்கிறது கூட சில சில நல்ல பிரமாதமாக ஓடிடுது, சொல்ல முடியாது, அது ஒரு லக்குன்னு கூட சொல்லலாம். என்ன தான் உழைப்பு போட்டாலும் சூப்பரான படங்கள் சுருண்டு விடுகின்றன, சுமாரான படங்கள் ஓரளவுக்கு போகின்றன, பட்டு மோசமான படங்கள் கூட சில சமயங்களில் பிரமாதமாக பிச்சுக்கிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்கிறாங்களே அந்த மாதிரி ஓடி போய் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டுங்கிறான், ஏகப்பட்ட வசூல்லாம் பண்ணிடுது. அது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதை பற்றி இப்போது தமிழ் படத்தில் சாதாரணமாக ஒரு AK-47 துப்பாக்கியை வச்சுக்கிட்டு சுடலாம்ல, சுடமாட்டான், ஏன்னு ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு தலைக்கு மேலே தூக்கிட்டு ஓடி போய் ஹீரோ கிட்ட போய் அந்த துப்பாக்கியை பின்பக்கம் திருப்பி கட்டையால் அவன் மண்டையில் அடிக்க பார்ப்பான். அவன் லேசாக நகர்ந்துருவான், அவன் தொப்புன்னு கீழே விழுந்துருவான். அப்போ தான் இவன் எந்திரிக்கக்குள்ளே அவன் அடித்து கிடிச்சு கலாட்டா பண்ணி ஹீரோ ஜெயிக்க முடியும். இதுக்காகவே இப்படி வச்சுருக்காங்க. AK-47 வச்சுட்டு ஏன் ஒரு உருட்டுக்கட்ட மாதிரியோ விறகு கட்ட மாதிரியோ ஹாக்கி ஸ்டிக் மாதிரியோ கிரிக்கெட் பேட் மாதிரியோ அடிக்க பயன்படுத்தணும், சுடலாமே. அதை வந்து லாஜிக் மீறல் தான் அது, ஆனால் அதை மீறினாத்தான் அந்த படம் கண்டினியூ ஆகுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். சரி, இது தமிழ் படங்களில் நிறையா நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம், அதை ஏற்றுக்கிட்டோம், வேறு வழி இல்லைன்னா என்னமோ ஏற்றுக்கிட்டோம். ஆங்கில படங்கள் எப்படிங்க, அதில் ஏகப்பட்ட ஸ்டண்ட் வேலைகள்லாம் இருக்குது, ஏகப்பட்ட அந்த த்ரில் வேலைகள்லாம் நிறையா இருக்குது. சும்மா மிரள வைப்பாங்க, அப்படியே மிரட்டிடுவாங்க. சாதாரண சண்டை படங்களும் ஆகட்டும், இந்த ஜுராசிக் பார்க் மாதிரி சில விலங்குகள் அனிமேஷன் அந்த மாதிரி படங்களாகட்டும், அனகோண்டா மாதிரி பெரிய பாம்புகளை காட்டும், அவங்கள மிஞ்ச முடியாது. ஏன்னா அவங்க வந்து பணத்தை பணம்னு பார்க்குறதில்ல, சும்மா தண்ணியாக செலவு பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த மாதிரி ஒரு ஒரு பிரமையை, பிம்பத்தை, ஒரு பயத்தை, ஒரு ஆர்வத்தை தூண்ட முடியும். சும்மா நம்ம வந்து கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டா அது அப்படி தான் இருக்கும், ஆனால் அவங்களது அப்படி இல்லை. பல வகை உயர்ந்தது, அது பல ரேஞ்சில் வந்து டெக்னிக்கலாக வெரி மச் இம்ப்ரூவ்டு, பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட். எனக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம், ஒரு காட்சி மனசை விட்டு போக மாட்டேங்குது. ஏன்னா அது ரொம்ப அதில் லாஜிக் அதிகமாக இருக்குது, அதில் உண்மையும் கூட இருக்குது. த குட், த பேட் அண்ட் த அக்லி. என்ன படங்க, தி குட், தி பேட் அண்ட் த அக்லி அப்படின்னு ஒரு படம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்தது. இதெல்லாம் 1980 முன்னாடி நான் பார்த்த ஞாபகம் எனக்கு, மெட்ராஸில் இருக்கும்போது. அந்த படம் பெருசாக ஒன்றும் முழுசாக புரியாது, கதையினுடைய போக்கில் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அவங்க பேசுகிற எல்லா வார்த்தைகளும் நமக்கு புரியாது. அது இங்கிலீஷ்காரங்க எடுத்த படம்னா சுத்தமாக புரியாது. இந்த சைனீஸு, ஹாங்காங் இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசாத கண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எடுக்கும்போது அந்த இங்கிலீஷ் கொஞ்சம் நம்ம ஒட்டி வரும். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு சொல்லிடுவீங்க, வாங்க அப்படின்னு நீங்கள் புரியாது. ஆனால் அதுவும் இங்கிலீஷ் தான், அது அப்படியே சும்மா குழ 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 குழனு பேசுவாங்க. ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப அருமையாக புரிஞ்ச ஒரு டைலாக் இன்னும் மறக்காமல் இருக்குது. அதில் அந்த கடைசி படம் முடிகிற கொஞ்சம் முன்னாடி அந்த அக்லின்னு தான் நினைக்கிறேன், அவன் வந்து அவங்க வீட்டு முன்னாடி ஒரு கட்டிலில் படுத்திருப்பான், ஒரு கயிற்று கட்டில் ஒரு வேப் மரத்தடின்னு வைங்களேன், அதே மாதிரி வாசலில் படுத்திருப்பான். அவங்க எல்லாமே இந்த கவுபாய் ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிற மாதிரி அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு காலில் ஷூ தலைக்கு தொப்பி அப்படியே வச்சுட்டு துப்பாக்கியோடு அலையிறவங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான், மல்லாக்கை படுத்துக்கிட்டு அவனுடைய தொப்பி எடுத்து தன்னுடைய மூஞ்சியை மூடிக்கிட்டு தூங்கிட்டு இருப்பான். வெளிச்சம் ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை இருட்டு பண்ணுறதுக்காக மூஞ்சியை க்ளோஸ் பண்ணியிருப்பான். அங்கேருந்து ஒருத்தன் வருவான், அவன் துப்பாக்கியோடு வருவான். அவன் வந்து இவன் பக்கத்தில் நின்றுட்டு அப்படின்னு சுட்டா இவன் செத்துருப்பான், ஆனால் அவன் சுட மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், நீளமாக ஒரு வசனம் பேசுவான். என்ன வசனம்னா, You rascal, you killed my father, you destroyed my family. ஆச்சா போச்சான்னு அவன் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய பட்டியல் போட்டு சொல்லிகிட்டு இருப்பான்.
சொல்லி முடிச்சுட்டு தான் இவன் சுட போகிறான். இதை முக்காவாசிக்கு மேலே சொல்லும்போது அந்த அக்லிங்கிறவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு மூஞ்சியில் இருக்க அந்த தொப்பியை எடுப்பான், துப்பாக்கி எடுத்து தப்புன்னு இவனை சுட்டுருவான். வந்தவனுக்கு நிறைய டைம் இருந்தது, பொறுமையாக சுட்டிருக்கலாம். ஆனால் அவன் கதை பேசிகிட்டு இருப்பான், ஏன் நான் உன்னை கொல்கிறேங்கிறத நமக்கு புரியணுங்கிறதுக்காக இவ்வளோ டைலாக் வச்சுருக்கான் அவன். அது பேசி முடிக்கக்குள்ள அவன் டப்புன்னு சுட்டுருவான். சுட்டுட்டு ஒரு டைலாக் சொல்லுவான் பாருங்கள், அதுதான் சூப்பர் ஹிட் டைலாக். அது இஃப் யூ வாண்ட் டு ஷூட் டோன்ட் டாக். நல்ல கவனிங்க, அவன் வந்து அந்த வந்தவனை பார்த்து சொல்கிறான், சுட்டுட்டான், சுட்ட பிறகு தான் சொல்கிறான், இஃப் யூ வாண்ட் டு ஷூட் டோன்ட் டாக். அப்படின்னா நீ சுடத்தானே வந்த, சுட்டுரு, எதுக்கு பேசிகிட்ருக்க அப்படிங்கிறான். அந்த பேசுகிறனால தான் இவன் எந்திரிச்சு அவனை சுடுறதுக்கு உண்டான ஒரு கேப்பை அந்த இடத்துல அந்த படத்தில் ஒரு வாய்ப்பை வச்சுருக்காங்க. இவன் பேசுகிறதையும் தப்புன்னு சொல்ல முடியாது. வந்தவொடனே சுட்டான்னா பார்க்குறவனுக்கு ஏன் வந்தான் எதுக்கு சுட்டான்னு தெரியாது. அதை கன்வே பண்ணுறான் அவன், நீ என் விரோதி, நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன், என் குடும்பத்தை பாழக்கிட்ட, ஆச்ச போச்சான்னு அந்த வீர வசனம் பேசி உன்னை ஒழிக்க போகிறேன்னு சுட போகிறான். அதுக்குள்ளே அவன் முழிக்க போகிறேன்னு முழிச்சு டப்புன்னு சுட்டுறான். அதுதான் அருமையான டைலாக், யூ வாண்ட் டு ஷூட் டோன்ட் டாக் அப்படின்பா ஸ்பீடாக. அது நல்லா புரிஞ்சுது எனக்கு, ரொம்ப அருமையான டைலாக்கே, என்னால் மறக்க முடியல. அது இதை நம்ம வாழ்க்கையில் எப்படி பொருத்திக்கலாம்னா, ஏதோ ஒரு காரியம் பண்ணணுன்னா டக்குன்னு பண்ணிடுங்க. செயல் வீரர்களுக்கு தான் மரியாதை மதிப்பு எல்லாம், வாய்ச்சொல் வீரர்களுக்கு மதிப்பு மரியாதை குறைவு தான், வாய்ப்பு கிடைக்காமே போகலாம். அதனால் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சோம்னா எக்ஸிக்யூட் பண்ணிடணும். ஒரு சின்ன வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சரியாக வருமா வராதா, அந்த கடைக்கு நம்ம போட்டியா, நம்ம கடைக்கு அவன் போட்டியா, இதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு இந்த வேலை செய்யணும்னு தோணுதா, வியாபாரம் பண்ண, டக்குன்னு ஒரு கடையை போடுங்க, உட்காருங்க, அது ஒரு சின்ன முதலாக போடுங்க. ஒருவேளை அது நஷ்டமானாலும் தாங்குற அளவுக்கு இருக்கட்டும். இல்லை நம்ம நினைக்கிறத விட அமோகமாக போச்சுன்னா மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பெரிய கடையாக பண்ணுங்கள், ஒவ்வொன்று வாங்க, பெரிய ஃபைவ் ஸ்டார் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி 5 மாடி 6 மாடி போய்கிட்டே இருங்க. இதுதான் இதில் சொல்ல வந்த விஷயம். அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.